Dear children, நம்ம இந்த வீடியோல Python programming languageல யூஸ் பண்ற escape sequences அதோட டெமோட பார்க்கலாம். First இந்த escape sequence characterனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ sequence of two or more characters with the escape character. அதான் escape sequence characterனு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா firstல இருக்கிற characters தான் escape characterனு சொல்லுவோம். இந்த backslash. இந்த backslash தான் escape character. இந்த escape sequence character compulsory starts with the escape character. இந்த escape character தான் start பண்ணணும். இப்போ இந்த escape character தான் நம்ம control characterனு சொல்லுவோம். ஏன் control characterனு சொல்றோம்னா இப்போ நம்ம final output நம்ம monitorல நம்ம screenல display பண்ற final output-ஐ some design format பண்றதுக்கும் யூஸ் பண்ற characters இந்த escape characters தான். சோ அதனால தான் இத control characterனு சொல்லுவோம். First நான் உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க Python string double quotes-ல இங்க display பண்ணிருக்காங்க. இதே மாதிரி சம் ஸ்ட்ரிங் இல்ல சம் கோட்ஸ் உங்களுக்கு டபுள் கோட்ஸ்ல வரணும்னா நம்ம என்ன பண்றோம்னா இங்க எஸ்கேப் கேரக்டர் கூட இந்த டபுள் கோட் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்க யூஸ் பண்றோமோ அந்த பிளேஸ்ல இந்த டபுள் கோட் அப்பியர் ஆகும். இங்க அடுத்து இங்க டசன்ட் இங்க என்னுக்கும் டிக்கு இடையில பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போஸ்ட்ரஃபின்னு சொல்லுவோம் அது யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் இந்த டசன்ட் டிஓஇஎஸ் என்னுக்கும் அடுத்தது டி வரணும். அந்த இடத்துல நம்ம பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அந்த எஸ்கேப் கேரக்டர் கொடுத்துட்டு அந்த சிங்கிள் கோட் கொடுத்திருக்காங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் டிஸ்பிளே பண்றோம். அப்படி டிஸ்பிளே பண்ணா என்ன பண்றோம் நம்ம எஸ்கேப் கேரக்டர் பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு எகெயின் பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் அப்பியர் ஆகும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா நியூ லைன் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் பைத்தான் கொடுத்துட்டு நியூ லைன் ஸ்லாஷ் என் கொடுத்துட்டு அடுத்த ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். இங்க வந்து அதே மாதிரி குடுக்கல நான் உங்களுக்கு டெமோல காமிக்கிறேன். அடுத்த ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டினா இப்ப டூ ஸ்ட்ரிங்கு கடையில சம் ஸ்பேஸ் இப்போ டேப்னு சொல்லுவோம். டேப்னா ஃபோர் ஒயிட் ஸ்பேஸ் வரதான் டேப்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஃபோர் ஒயிட் ஸ்பேஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்லாஷ் டி கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் டி கொடுத்தீங்கன்னா இப்ப டூ ஸ்ட்ரிங்கு கடையில என்ன ஆகும் ஃபோர் ஒயிட் ஸ்பேஸ் வரும். இப்போ டாபிக் பார்க்கலாம். See here escape sequences. In Python strings, the backslash, the backslash symbol is a special character. இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லனா எஸ்கேப் கேரக்டர்னு சொல்லுவோம். Also called the escape character. It is used in representing certain white space characters. Slash t. Slash t is a tab. Slash t is a tab. Slash n is a new line. And slash r is a carriage return. இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் தான். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டு பிரிண்ட் த மெசேஜ் இங்க ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றாங்க. இந்த மெசேஜ் தான் இட்ஸ் ரெய்னிங். இப்ப இங்க பாத்தீங்கன்னா டி கியூ எஸ் கிடையில அப்போஸ்ட்ரோபி இருக்கு சிங்கிள் கோட் இருக்கு. இது எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு இங்க சொல்லிருக்காங்க. த பைத்தான் கமாண்ட் இஸ் இந்த பைத்தான் கமாண்ட் கொடுத்திருக்காங்க. பிரிண்ட் ஆஃப் இட் இங்க இட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்க சிங்கிள் கோட் இந்த சிங்கிள் கோட் டிக்கு எஸ் கேடல இருக்கு. சோ இந்த டிக்கு எஸ் கேடல இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ரெய்னிங் இப்ப இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இட்ஸ் ரெய்னிங் இங்க டிக்கு எஸ் கேடல இந்த சிங்கிள் கோட் அப்பியர் ஆயிருக்கு. அடுத்தது பைத்தான் சப்போர்ட்ஸ் த ஃபாலோயிங் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் இங்க அடுத்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சப்போர்ட் பண்ற எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இதோட டெமோ பார்க்கலாம். நீங்களும் பைத்தான் ஐடில் ஓபன் பண்ணி இன்டராக்டிவ் மோட்ல பேரலா பண்ணுங்க. இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் அப்பியர் ஆயிருக்கு. இப்போ இது எப்படி குடுக்கறதுன்னு பாக்கலாம். பிரிண்ட் ஆஃப் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றோம் எஸ்கேப் கேரக்டர் குடுக்கறோம். எஸ்கேப் கேரக்டர் பேக் ஸ்லாஷ் இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் வந்திருக்கு. அதுக்கான பேக் ஸ்லாஷ் தான் இது. கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணுமோ அந்த ஸ்ட்ரிங் குடுக்கறோம். இப்போ டெஸ்ட் குடுத்தீங்கன்னா நமக்கு இப்போ அவுட்புட்ல இந்த பேக் ஸ்லாஷ் வித் அந்த ஸ்ட்ரிங் வரும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டசன்ட் இங்க பாத்தீங்கன்னா என்னுக்கும் டிக்கு இடையில அப்போஸ்ட்ரோபி அப்பியர் ஆயிருக்கு. அதாவது சிங்கிள் கோட் வந்திருக்கு. இது எப்படி குடுக்கறதுன்னு பாக்கலாம். இங்க பிரிண்ட் ஆஃப் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுக்க கூடாது. நமக்கு எந்த பிளேஸ்ல வேணுமோ அந்த பிளேஸ்ல தான் கொடுக்கணும். இப்போ டசன்ட் டிஓஇஎஸ்என் கொடுத்துட்டு என்னுக்கு அடுத்த இந்த அப்போஸ்ட்ரோபி வேணும். சோ இங்க எஸ்கேப் கேரக்டர் கொடுத்து அந்த சிங்கிள் கோட் கொடுக்கறோம். கொடுத்துட்டு டீ கொடுக்கறீங்க. கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம அவுட்புட்ல டசன்ட் இந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்.
அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸ்ல அப்பியர் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லயும் டபுள் கோட் இருக்கு, எண்டிங்லயும் இருக்கு. ஸோ டூ பிளேஸ்ல நம்ம அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப், இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் கோட்டு, அந்த ஃபர்ஸ்ட் டபுள் கோட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், எஸ்கேப் கேரக்டர் பேக் ஸ்லாஷ் கொடுத்து இங்க டபுள் கோட் அப்பியர் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம ஸ்ட்ரிங் பைத்தான், பைத்தான் கொடுத்துட்டு எகே நமக்கு டபுள் கோட். ஸோ அந்த எஸ்கேப் கேரக்டர் பேக் ஸ்லாஷ் கொடுத்து தான் டபுள் கோட் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், என் பண்ணிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸ்ல அப்பியர் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்றோம், நியூ லைன் ஸ்லாஷ் என். என்னன்னா இங்க டூ ஸ்ட்ரிங் கொடுத்துருக்குன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பைத்தான் அப்பியர் ஆயிட்டு செகண்ட் ஸ்ட்ரிங் நியூ லைன்ல வரும். எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பைத்தான் கொடுத்துட்டு அடுத்தது ஸ்லாஷ் என் கொடுக்குறோம். ஸ்லாஷ் என் கொடுத்துட்டு எகெயின் அந்த லாங்குவேஜ் கொடுக்குறோம். இப்போ எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பைத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் லைன்ல வரும், அடுத்தது நியூ லைன்ல அடுத்த லைன்ல இந்த லாங்குவேஜ் அப்பியர் ஆகும். அடுத்தது டேப், டேப் டேப்னா டூ ஸ்ட்ரிங் கிடையில ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் அப்பியர் ஆகும். அது எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப், இப்போ பைத்தான் கொடுத்துட்டு பைத்தான் லாங்குவேஜ் இந்த ரெண்டுக்கும் இடையில நமக்கு ஒயிட் ஸ்பேஸ் வேணும். அப்ப அங்க என்ன பண்றோம், ஸ்லாஷ் டி கொடுக்கறோம். ஸ்லாஷ் டி கொடுத்துட்டு லாங்குவேஜ் கொடுக்கறோம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா இப்போ பைத்தான் லாங்குவேஜ், இங்க நம்ம ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை, பட் இங்க ஒரு டேப் ஸ்பேஸ் இங்க அப்பியர் ஆயிருக்கு, பைத்தான் லாங்குவேஜ். டியர் சில்ட்ரன், இவ்வளவுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கிற எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ். ஆக்சுவலா இன்னும் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கு, அது கொடுக்கல. தேங்க்யூ சில்ட்ரன்.